சென்னையில் பெய்த மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஓஎம்ஆர் சாலை, துறைப்பாக்கம், ஒக்கிய மடுவு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓஎம்ஆர் சாலையில் தண்ணீர் தேங்கியதற்கு மெட்ரோ பணிகள் நடந்து வருவதுதான் காரணம் என்றும், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போக்குவரத்தை சீர் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளிலும் தகுந்த பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டே நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர், கடந்த காலங்களில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 3 முதல் 5 அடி வரை வெள்ளம் தேங்கிய நிலையில் இந்த மழையில் அப்பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறினார். இந்த ஆண்டு ஓஎம்ஆரில் தண்ணீர் இருந்ததுக்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய சென்னை மெட்ரோ ட்ரெயின் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நேரடியாக தண்ணீர் சில இடங்களில் போகிற இடங்களில் தண்ணீர் போக்கு குறைந்து அங்கங்கு தடுப்புகள் இருந்த காரணத்தினால் இந்த தண்ணீர் சில மணி நேரங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த பள்ளிக்காரனிலிருந்து வருகிற தண்ணியாக இருந்தாலும் சரி, அதே போன்று மேலே இருக்கிற வேளச்சேரி போன்ற பகுதியில் இருக்கிற தண்ணிகளும் ரொம்ப ஈஸியாக வாங்கி பீக்கனாலில் விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த பணிகள் சரியாக நடைபெறுதா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நேற்றைய தினங்கள் எங்கெங்கெல்லாம் தடைகள் இருந்ததோ அதையெல்லாம், ஏன்னா நாளைய தினமும் மழை இருக்கும், புயல் நாளைக்கும் கிடக்குதுன்னு சொல்கிற இந்த நிலையில் அங்கங்கே சீர் செய்கிற பணிகள் பொறியாளர்கள் இரவு பகல் பாராமல் இதை தொடர்ந்து இந்த 2 தினங்களாக அங்கங்கே நாங்கள் வந்து பொறுப்புகள்லாம் போடப்பட்டு ஷிஃப்ட் போடப்பட்டு அங்கே பணிகள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள்.